குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி அடுத்து பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் நம்பர் 9, யூனிட் 4ல ப்ராப்ளம் நம்பர் 9 பார்க்க போகிறோம். சரிங்களா, கொஸ்டின் எழுதி சொல்கிறேன், எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம் போட்டு சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அவங்க என்ன கொடுத்தாங்க அப்படின்னா லைட் அண்டு
மீடியம் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கொடுத்துட்டாங்க. ஓகேவா, லைட் அண்ட் மீடியம் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ அதுக்கு உண்டான நம்பர் சைட் யூஸ் பண்ணி இங்கே சப்மிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எடுத்து எழுதிக்க வேண்டியதான். ஸோ கிவன் டேட்டா ஆல்ரெடி நான் ப்ராப்ளம் ரீட் பண்ணும்போது அதிலே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அதுலேருந்து என்ன பண்ணுங்க, எல்லாமே எடுத்து எழுத ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா, so diameter of journal ulta d 75 mm, so நம்ம எல்லாமே எல்லாத்தையும் சென்டிமீட்டர்ல மாத்தணும். ஓகேவா, என்ன வெயிட் பண்ணும்போது அது மாறும். so 7.5 சென்டிமீட்டர். அடுத்து லெந்த் 100 mm, so எல்லாத்தையும் என்ன வெயிட் பண்ணா நமக்கு அது சென்டிமீட்டருக்கு மாறும். அடுத்து லோட் W 2.5 கிலோமீட்டர். ஓகேவா, ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னா 100 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அது கேஜிஎஃப்க்கு மாறிடும். ஸோ அதனால மல்டிப்ளை பண்ணும்போது அது கேஜிஎஃப்க்கு மாறிடும். ஓகேவா, ஸோ எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்பீட் என்ன, எவ்வளவு 600 RPM. அடுத்து ரூம் டெம்பரேச்சர் சொன்னாங்க, ஸோ ரூம் டெம்பரேச்சர் இப்போ டிஏ கொடுத்துருக்காங்க. ஆம்பியன் டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சர் எல்லாமே வந்துருக்காங்க. ஓகேவா, அதை மென்ஷன் பண்ணுங்க. ஃபைண்ட் போட்டாச்சு சொல்யூஷன். இசட் எங்கே நம்ம பயன்படுத்துகிறோம் பார்த்தோம்னா மியூ ஃபார்முலாவில் தான் நம்ம அதை கண்டுபிடிக்கணும். அப்போ மியூ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி இசட் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு மியூ தெரியும். வேறு மியூ எங்கே பயன்படுத்துகிறோம் பார்த்தோம்னா ஹீட் டிசிபேட்டட் ஹச்ஜி ஃபார்முலாவில் அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போது ஹச்ஜி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதை சால்வ் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ஹச்ஜி கண்டுபிடிக்கும். சரிங்களா, ஹச்ஜி வேணும்னா ஹச்ஜி தெரியும். இந்த மாதிரி ஓவனாக என்ன பண்ணுறோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டே இருக்கும். சரிங்களா, அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 பேரிங் ப்ரெஷர் தெரியும்.
சப்ஸ்டிட் பண்ணுங்க y இன்டு 9 மீட்டர் 7.5 இன்டு 6.5 கம்ப்ளீட்ல கரெக்ட்டா போட்டேனா நமக்கு n ஓட மதிப்பு வெலாசிட்டியோட மதிப்பு 141.37 மீட்டர் பர் நிமிஷம் சோ வெலாசிட்டியும் நமக்கு கிடைச்சிருக்கு ஓகேவா அடுத்து நமக்கு HG வேணும் HG வேணும்னா மியூ V W ஃபார்முலா வந்து தெரியும் இதுல வந்து மியூ நமக்கு தெரியவே தெரியாது சரிங்களா வெலாசிட்டியும் W கூட தெரியும் HG தெரியாது ஸோ அப்போ என்ன அப்படின்னா இதில் ஒரு சின்ன சூச்சமாகவும் இருக்கு சரிங்களா இதில் சின்ன ஒரு எப்படி சொல்கிறாரு ஒரு பிஸ்ட் வச்சுருக்காங்க அதுதான் நம்ம கரெக்டாக பண்ணிக்கலாம் இப்போது என்ன அப்படின்னா அசியம் HG வந்து HG ஓகேவா ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவோம் ஓகேவா அப்போ HG கொண்டு HDன்னு என்ன பண்ணிக்கணும் நீங்கள் அசியூம் பண்ணி இப்போது HD கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தேவையான டேட்டா இருக்கான்னு பார்க்க போகிறோம் அப்போ HD வந்து டெல்டா டி பிளஸ் 18 ஹோல் ஸ்கொயர் விடுதலை எல்இ புள்ளி கே ஓகேவா இப்போ லென்த்தும் தெரியும் டயமீட்டர் தெரியும் கேயும் தெரியும் ஏன்னா கே வந்து அசியம் பண்ண சொல்லிட்டாங்க சரிங்களா கே வந்து நம்ம லைட் அண்ட் மீடியம் கன்ஸ்ட்ரக்ஷனால சப்ஜெக்ட் வீடு புரிஞ்சாங்க நமக்கு தேவை வேண்டியது டெல்டா டி மட்டும்தான் ஸோ டெல்டா டி ஃபார்ம்னா என்ன பண்ணலாம் டிபி மைனஸ் டிஏ பேரிங் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் மைனஸ் ரூம் டெம்பரேச்சர் அப்போ பேரிங் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எங்க இங்கே ப்ராப்ளம்லாம் கொடுத்துருங்க 55 ரூம் டெம்பரேச்சர் எவ்வளவு 24 ஸோ அப்போ இது ரெண்டு மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அழிப்பு தான் டெல்டா டி அப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க 55
கால்குலேட்டர் போட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மியூவோட மதிப்பு பார்த்தோம்னா 4.16 into 10 power minus 3 நமக்கு என்ன பண்ணுது இங்கே கிடைக்குது. ஓகேவா? ஸோ ரைட், அப்போ என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காகவே மியூவோட மதிப்பு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், மியூவோட நம்ம அதை டேரக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொண்டு போயிக்கலாம் சரிங்களா. அப்போ தேர்ஃபோர் ஸ்டெப் நம்பர் 4 மியூ ஈக்குவல் டு
சரிங்களா சார். இதை மட்டும் என்ன பண்ணுறோம், இந்த புக்கம் வருவோம், அங்கிட்டு இருக்க ப்ளஸ் 0.002 அங்கே போகும்போது மைனஸாக மாறிடும். ஓகேவா? 4.16 × 10⁻³ - 0.002 × 5.99 × 10⁴ Z. சரிங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் செப்பரேட் வந்து நம்ம கிடைக்கக்கூடிய மதிப்பு பார்த்தோம்னா 2.16 × 10⁻³ × 5.99 × 10⁻². ஸோ நமக்கு இசட் மட்டும் தான் தெரியாது. அப்போது இசட் மட்டும் வச்சுட்டு இங்கிட்டு இருக்கிற மல்டிபிளிகேஷனுக்கு போகும்போது டிவிஷனாக மாறிடுச்சு. தேர்ஃபோர் இசட் ஈக்குவல் டு 2.16 × 10⁻³ / 5.99 × 10⁻⁴. கால்குலேட்டரில் கரெக்டாக போடு. இதையும் இது ஒரு ப்ராக்கெட்டாக போடுங்க, டிவிஷன் சிம்பிள் போட்டு இது ஒரு ப்ராக்கெட்டில் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு தப்பு இல்லாமல் ஆன்சர் கிடைக்கும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இசட்டோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 3.6. இசட்டோட மதிப்பு 3.6 கிடைக்குது. டிவைட் பண்ணி பார்த்தோம்னா இதுக்கு யூனிட்டு சென்டிபாய்ஸ். அதை மறக்காமல் யூனிட்டு சென்டிபாய்ஸ். ஸோ அதை மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ யூனிட் வந்து எல்லாத்துக்குமே முக்கியம். எல்லாருமே பார்த்துக்கோங்க, எது எதுக்கு என்னென்ன யூனிட் வருதுன்னு பார்த்துக்கோ. அப்போ தான் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சரியா? ஸோ திரும்ப சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி சேர்த்து ப்ராப்ளம் எல்லாமே ஃபுல்லாக டிசைன் பண்ணோம். இப்போ பார்க்குற சார்பெல்லாம் அந்த ஃபுல்லாக டிசைன் பண்ணும்போது ஏதாவது அதில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பார்ட்ஸ், அதாவது டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ உதாரணத்துக்கு பேதி ப்ரெஷராக இருக்கலாம், வெலாசிட்டியாக இருக்கலாம், இல்லை ஹச்ஜியாக இருக்கலாம், ஹச்டியாக இருக்கலாம், மியூவாக இருக்கலாம், இசட்டாக இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறோம், டிஸ்கிரிப்ஷனை கண்டுபிடிக்கிற மாதிரி நமக்கு இப்போது ப்ராப்ளம் பார்த்துட்டு. அதில் ஃபஸ்ட்டு மாடல் பார்த்தோன்னா இசட்டை கண்டுபிடிக்கிற மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. இசட்னா விஸ்காசிட்டி. ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி சேர்ந்த ப்ராப்ளம் எல்லாமே ஃபுல்லி டிசைன் பண்ணோம், எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். ஹச்டி முடிஞ்சோடனே நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், சீரியஸ் புதுசாக கண்டுபிடிப்போம். ஸோ அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக போவோம். இந்த சமா பொறுத்த வரைக்கும் சரிங்களா, ஏதாவது ஒரு பர்டிகுலர், சரிங்களா, பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இதில் இசட் கண்டுபிடிச்சோம். ஸோ ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா தெரியும், 75 mm ஜென்ரல் பிஇ, 100 mm லாங்கு, சப்ஜெக்டட் டு 2.5 km, 600 rpm, ரூம் டெம்பரேச்சர் 24°, விஸ்காசிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வாஷிங் விஸ்காசிட்டி வேறு எதுவுமே இங்கே கொஸ்டின் வரலாம். சரிங்களா? ஸோ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், பேரிங் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 55°, DBC 1000. சரிங்களா? பேரிங் வந்து லைட் அண்ட் மீடியம் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் ஆகும். இவன் இதை இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். டயமெண்ட் 75 mm. ஸோ 10th வெயிட் பண்ணோம்னா சென்டிமீட்டர் மாறிடு. லென்த் கொடுத்துட்டாங்க 100 mm, அதை 10th வெயிட் பண்ணோம்னா இந்த சென்டிமீட்டர் மாறிடு. லோடு, சரிங்களா, லோடு வந்து 5 kg இருக்குது. அதை கேஜிஎஃப் பார்த்தோம்னா 100 மல்டிப்ளை பண்ணணும், 100 பெருக்கினா அது கிலோகிராம் ஃபோர்ஸாக மாறிடு. அடுத்து என் கொடுத்துட்டாங்க 600 rpm. அடுத்து ரூம் டெம்பரேச்சர் TA கொடுத்துட்டாங்க 24°C. அடுத்து பேரிங் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் TB 55°C எடுத்துருந்துச்சு. டிபிசி ரேஷியோ எடுத்துருந்தாச்சு. அடுத்து லைட் அண்ட் மீடியம்க்கு வந்து கேவல் மதிப்பு இருக்குது. கேவல் மதிப்பு எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இங்கே இது HDG யூஸ் ஆகும். கேவல் மதிப்பு எங்கே யூஸ் ஆகுதா, இங்கே யூஸ் ஆகும். இதோட மதிப்பு இங்கே யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ 775 நார்மலாக இதே ஹெவிக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 437 வரும். ஹெவிக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா 437 வரும், 437 வரும். சரிங்களா? ஃபைவ் இங்கே லைட் அண்ட் மீடியம்னால 775 வரும். 25 வந்து கணக்கில் எதிரே கொடுத்தோன்னா அஸ்கா சீரியல் பாயிண்டாக கண்டுபிடி சொல்லிடுறாங்க. ஸோ அது போட்டாச்சு. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பை ஸ்டெப்பாக செய்ய போகிறோம். விஸ்காசிட்டி எங்கே வரும், மியூவில் வரும், மியூவுன்னா ஹச்ஜி தெரியணும். ஹச்ஜி கண்டுபிடிங்கன்னா மற்ற டேட்டாஸ்லாம் தெரியணும், வேறு பார்மில் கிடையாது. அப்போ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஹச்ஜியும் ஹச்டியும் ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? ஹச்ஜியும் ஹச்டியும் ஒன்றுன்னு சொல்லி இங்கே அசீவ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அப்போ ஹச்டி கண்டுபிடிச்சா போதும். அப்போ ஹச்டிக்கு என்ன வேணும், எல்லாமே டேட்டாஸ் இருக்குது, அதை போட்டு நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ அப்போ ஒவ்வொன்றா போக பார்க்கணும். ஃபஸ்ட்டு பேரிங் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறாங்க, ஃபார்மா W/18 எல்லா டேட்டாஸையும் சப்ஸ்டியூட் பண்ணுன்னா நமக்கு பேரிங் ப்ரெஷர் கிடச்சிருக்கி. அடுத்து வெலாசிட்டி பார்க்கலாம், DM/100. ஸோ எல்லா டேட்டாஸையும் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய மதிப்பு
141.37 meter per minute second kare ya hocho adhe hcg irudhu onnu solli assume panichirukka appo hcg enna kuchana hcg vachi nama enna pannalam mu kandupidichikalam so formula hcg equal to delta t plus 18 whole square into length into diameter divided by k appo namak inga enna puthilana kuchilla paathana ella jaasthi irukku okay va so ella thi substitute panna vendiya first delta t ki formula tb minus ta tb minus ta appo rendiyum kuduthutanga rendi substitute pannumbodhu minus panni paatha கிடைக்கூடிய டெல்டா டி 31 டிகிரி கிடைக்குது அதை எடுத்து ஹெச்டி ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி முதல்ல இது ரெண்டு ப்ளஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் லாஸ்ட்ல டிவைட் பண்ணி 7 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கூடிய ஹெச்டி மதிப்பு 147.19 கிலோகிராம் ஃபோர்ஸ் மீட்டர் பர் மினிட் கிடைக்குது சரிங்களா நமக்கு தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெச்ஜி ஈக்குவல் டு ஹெச்டி ஸோ ஹெச்ஜி மதிப்பு 147.19 கேஜிஎஃப் மீட்டர் பர் மினிட் சரிங்களா ஹெச்ஜி ஃபார்முலா என்ன மியூ டபிள்யூ பி சரிங்களா ஹெச்ஜி ஃபார்முலா மியூ டபிள்யூ பி இதில் மியூ தான் தெரியாது இதை கண்டுபிடிச்சாலே பிஏ நம்ம என்ன பண்ணலாம் இசட்டாக கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போது எல்லா கிட்டாச்சியும் சப்ஸ்டிட் பண்ணலாம் ஹெச்ஜி மதிப்பு டபிள்யூ மதிப்பு பி வெலாசிட்டி மதிப்பு எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணும்போது கிடைக்கிற மியூவோட மதிப்பு ஒன்று பார்த்தோன்னா 4.16 இன்ட்டு 10⁻³ சரிங்களா இது இந்த பக்கம் இருக்குது இது எல்லாத்தையும் இந்த டேட்டா சைஸ் பண்ணும்போது மல்டிப்ளை ஆகும்போது மல்டிப்ளிகேஷன் இதுக்கு வரும்போது ஈக்குவல் டு இந்த வரும்போது வந்து டிவிஷனாக மாறிடுச்சு ஸோ மியூவோட மதிப்பு 4.16 இன்ட்டு 10⁻³ சரி ரைட் மியூ கண்டுபிடிச்சாச்சு இப்போ இசட் தேவை அப்போ ஃபார்முலா போடுவோம் மியூ ஃபார்முலா மியூவுக்கு வந்து 33.25 டிவைட் பை 10⁻⁰ இன்ட்டு இசட் என் பை பி இன்ட்டு டிவை சி பிளஸ் கே சரியா இதில் இசட் தான் தெரியாது இது எல்லாமே தெரியும் டிவை சி டேரக்டாக கொடுத்தாங்க அதனால நம்ம போட்டு சால்வ் பண்ணி சியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அவசியம் இருக்குது சரியா அப்போது அசியம் கேவோட மதிப்பு வந்து அசியம் பண்ணிக்கணும்னு சொல்லியாச்சு எப்பவுமே கேவோட மதிப்பு 0.002 தான் சரியா ஃபார்முலா வந்து ஃபார்முலாவில் எல்லாத்தையுமே டேட்டா சப்ஸ்டிட் பண்ணியாச்சு சப்ஸ்டிட் பண்ணும்போது இது எல்லாமே என்னதான் மல்டிப்ளிகேஷன் ஓகேவா இது எல்லாத்தையும் பேர் மல்டிப்ளை பண்ணியிருக்கு ரிசல்ட் அப்படியே தான் இருக்குது இது ரெண்டும் டிவிஷன் பண்ணியிருக்கு இதையும் மல்டிப்ளை பண்ணி மேலே இதில் டிவைட் பண்ணோன்னா நம்ம கிடைக்கூடிய மதிப்பு 5.99 × 10⁻⁴ இசட் இசட் அப்படியே தான் இருக்குது வேல்யூ ப்ளஸ் 0.00 இது ப்ளஸ் தான் இருந்தால அப்படியே இருக்கும் இது வரைக்கும் தான் நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும் ரைட்டா இப்போ இங்கிட்ட இருக்கிற நம்பர்ஸ் தான் இங்கே கொண்டு வரப்போம் சரிங்களா இது ப்ளஸ்ஸாக இருக்கிற 0.002 இது கொண்டு வரும்போது −0.002 அடிஷனல் ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது சப்ராக்ஷனாக மாறிடும் ஸோ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் நம்ம கிடைக்கக்கூடிய மதிப்பு 2.16 × 10⁻³ சரிங்களா ஈக்குவல் டு 5.99 × 10⁻⁴ இப்போ என்ன வேணும் நமக்கு இந்த இசட் மட்டும் தான் வேணும் அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஸோ இசட் தான் வேணும் அப்போ அங்கே இருக்கிற வேல்யூஸை இந்த பக்கம் ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும் அப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது டிவிஷனாக மாறிடுச்சு 2.16 × 10⁻³ டிவைட் பை 5.99 × 10⁻⁴ அப்போது ரெண்டையும் போட்டு சிம்பிளிஃபை பண்ணால் நம்ம கிடைக்கக்கூடிய மதிப்பு எவ்வளோ பார்த்தோன்னா 3.6 சென்டிபைஸ் இசட் விஸ்காசிட்டி விட யூனிட் வந்து சென்டிபைஸ் தான் எப்பவுமே வரும் ஸோ ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா 3.6 சென்டிபைஸ் இது ஒரு ப்ராக்கெட்லையும் டிவிஷன் சொல்ல முடியும் இது ஒரு ப்ராக்கெட் ஆன்சர் வந்து தப்பு இல்லாமல் தெரியும் சரியா ஓகேப்பா தேங்க்யூ இதில் தான் டவுட் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கேளுங்க தேங்க்யூ